கொரோனாவின் இரண்டாவது அலையின் காரணமாக பொதுமக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வரும் திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் ஆதரவற்றோருக்கு மாநகராட்சி நிர்வாகிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதில் ஜெனி பில்டர் பாபுகுமார் அவர்கள் ஏழை எளியோருக்கு உதவும் வகையில் அரிசி பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காவல் ஆய்வாளர் ராமர், காவல் உதவி ஆய்வாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் ஏழை எளிய மக்களுக்கு 250 நபர்களுக்கு அரிசி பைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பால் சீனிவாசன், துரை பாண்டியன், ராஜபாண்டியன், பிரதாப், கிறிஸ்டோபர், மால்வின், அனிதா மால்வின், மார்டின், ரஞ்சிதா மார்டின், ரவிக்குமார், மாரிமுத்து, சகேயு, ஜபராஜ், ரிச்சர்ட், ஐசக் மற்றும் திமுகவினர் பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறையில் நாங்கள் வந்து கலந்துக்கிறது வந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தான். இப்போ வந்து மக்கள் ரொம்ப இந்த கொரோனா தொற்றால் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அன்பு முகத்தோட ஐயா வந்து ஒரு முழுங்கரமாக இந்த ஊரில் நின்று எல்லா மக்களுக்கும் அரிசி இலவசமாக கொடுக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க குடும்பம் நேரடி வாழ காவல்துறை சார் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து இதே மாதிரி எப்பவும் மாசு நெஞ்சு உங்கள் குடும்பத்தில் வெளியே போகும்போதும் தேவையில்லாமல் வெளியே சுற்றாமல் வெளியே போனால் முகம் கழுவி கேன் வாஷ் பண்ணி எப்பவும் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி இருக்கணும். ஒரு ஒரு ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஒரு ஆளுக்கு நோய் வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவன் வந்து இழுத்து வந்து எங்கேயோ நம்மளை ஒன்று கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை அவங்க இந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயா நான் அன்றைக்கி நேத்தை கேட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து நாங்கள் போலீஸ் இதே நான் பண்ணிக்கிட்டு வரலாம் ஐயா, உடனே மனம் உறந்து சரி பண்ணிக்கோங்க சார் அப்படிமா அப்படின்னாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்க ரொம்ப அபூர்வம். உங்களை வேறு கூட்ட முடியாது, உங்களை வேறு நாங்கள் சந்திக்க முடியாது. அதனால் இந்த வாய்ப்பை வந்து ஒரு வாய்ப்பாக கருதி நான் உங்களுக்கு இந்த இதை வந்து காவல்துறை சார்பாக இந்த ஒரு அறிவிப்பு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கள். எனக்கு தெரியல நீ உங்கள் கிராமத்துலலாம் தெரியலாமல் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்டு இல்லை, பூரா ஊரும் மருந்துக்காக வந்து ரோட்டில் உட்காந்துருக்காங்க. எல்லாம் வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க, சோசியல் மீடியாலாம் அதிகமாக வந்துட்டுருக்கு. நான் புதுசாக ஒன்று சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் சுய ஒழுக்கத்தோடு நல்ல நடக்கும். வெளியே சுற்றாதங்க, அதிகமாக வந்து மற்றவங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்க வேண்டாம். வீட்லேயே இருங்க, கவர்மெண்ட்டு சொல்லுது வெயிட் பண்ணுங்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்துருக்காங்க டிஎம்கே வச்சு. இந்த சூழ்நிலையும் அவங்க வந்து ஒரு இது ஒரு எமர்ஜென்சி டைம், அவங்க வந்து ஒரு ரொம்ப கட்டுப்பான ஒரு சூழ்நிலையில் வந்து ஆட்சிக்கு வந்துருக்காங்க. மக்கள் வந்து இது வந்து பொற்கால அடிப்படையில் பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் நம்ம தான் சுய ஒழுக்கத்தோடு இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம மக்களை காப்பாற்றிக்கணும். அதனால் கண்டிப்பாக எளிய உங்கள் பிள்ளைகளுக்கு போகும்போது வண்டியில் வெளியே போகாதங்க, வீட்டில் இருங்கய்யா. வெளியே போனால் கேன்வாஸ் பண்ணுங்கள், முகக்கவசம் நீங்கள் சொல்லணும். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து எனக்கு அளித்த பாபு சார் அவர்களுக்கும் ஒவ்வொரு நன் மக்களுக்கும் என் சார்ந்த காவல்துறைகளுக்கும் நன்றி. அவ்வளோ அன்பா உடனே இதை செய்யுங்க, நல்ல காரியம் செய்கிறிய. ஆனால் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் எப்படியா வந்துடுறானுங்க, ஆனால் ஐயாவுக்கு நிறைய பணி இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு இப்போ வந்திருக்காங்க. ஆனால் அப்போ ஐயாவுக்கு நன்றி.
நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த அரிசி நிவாரணப் பொருளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அன்னைக்கு பதவியேற்ற அன்னைக்கே ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாங்க, கொரோனா காலத்தில் எல்லா மக்களுக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்ய சொன்னாங்க. அதான் அடிப்படையில் நம்ம இந்த இதாக இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதை நம்ம இன்னும் மென்மேலும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்போ கண்டிப்பாக நம்ம மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் வாழ்த்து. அவங்க பதவியேற்றிலேருந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க கொரோனா காலம். அதுக்கப்புறம் வந்தோடனே பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சாங்க. என்னது வந்தோடனே ஆவின் பாலை உடனே 3 ரூபா குறைச்சாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ்னாங்க. இன்னும் எவ்வளவோ திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அப்போ நம்ம கலகாட்சி நல்லாயிருக்கும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக நான் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஊர் சொந்த ஊர் உக்கரங்கோட்டை. ஆனால் அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறேன், ஒரு 100-150 பேருக்கு இன்றைக்கி அரிசி கொடுக்க இன்றைக்கி தான் மொதல் மொதல் ஆரம்பிச்சிருக்கோம். அது யார் மு க ஸ்டாலின் ஐயா சொல்படி நம்ம இதை செய்கிறோம். என்னுடைய பேர் ஜானட்டு. ஜானட் என்னுடைய கணவர் தான் இதை செய்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி தன்னார்வ தொண்டில் அவருக்கு அதிக விருப்பம் உண்டு. எந்த இளையலுக்குனாலும் அதிகமாக எல்லா காரியங்களையும் அவர் முன்ன நின்று செய்வார். அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இதை மாதிரி நாங்கள் செய்ய நீங்கள் வாழ்க்கை. இன்றைக்கி 150 பேருக்கு நாங்கள் அரிசி கொடுத்தோம். அது எல்லோரும் வாங்கிட்டு சந்தோஷமாக போனாங்க. எல்லாருக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. என் பேர் மோசஸ். பாப் சார் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. உக்கரங்கோட்டையில் இருக்கேன். பாப் சார் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி இதுவரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் செய்வாங்க. இதுவரை எனக்கு 2 சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுவரை மாதம் மாதம் எனக்கு அரிசியெல்லாம் கொடுக்காங்க. இப்போ கொரோனாவுக்கும் எல்லா உதவியும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் செய்யவும் செய்வார். அவர் நல்லாயிருக்கும், நல்ல வாழ்த்தணும்.